நமது சென்னையில நமது குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த சில்ட்ரன் பார்க். வணக்கம், வந்தனம், நமஸ்தே. நான் உங்கள் டிராவல் விஜய். இப்ப நான் எங்க இருக்கேன்னா, சென்னையில இருந்து கிண்டி நேஷனல் பார்க் தான் வந்திருக்கும். இந்த நேஷனல் பார்க்ல ரெண்டு பிளேஸ் இருக்கு, ஒன்னு ஸ்னேக் பார்க், ஒன்னு சில்ட்ரன் பார்க். இன்னைக்கு நம்ம பாக்குறது வந்து சில்ட்ரன் பார்க் தான் பார்க்க போறோம். இந்த சில்ட்ரன் பார்க் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து விடுமுறை நாட்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நீங்க இந்த பார்க்ல சுத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிறுவரின் இயற்கை பூங்காக்குள்ள நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிறோமா. என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஒரு மரத்துக்கடியில இது உண்மையான ஒரு டைனோசர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனா அது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொம்மை டைனோசர், பார்க்கறதுக்கே அப்படி பயங்கரமா இருக்கு. அது பார்த்துட்டு இங்கே தான் சில்ட்ரன் பார்க். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து சில்ட்ரன் பார்க், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்னேக் பார்க் போடலாம். ஃபர்ஸ்ட் இந்த சில்ட்ரன் பார்க்கில் ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோன்னு தெரியுமா? அடல்ட்ஸுக்கு, அடல்ட்ஸ்னா பெரியவங்க, 5 வயசுக்கு மேலே 10 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் அடல்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 60 ரூபாய் உண்மையாக சொல்கிறாங்கண்ணா. பார்க்கலாம் அந்த 60 ரூபாய்க்கு உள்ள ஒர்த்து இருக்கா இல்லையான்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து புள்ளிமான். அந்த புள்ளிமான் எங்கடா இருக்குன்னு தேடும்போது தான் அந்த புள்ளிமான் எல்லாமே ஒரே இடத்துல வந்து படுத்துட்டு இருக்கு, இங்கே தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. இதுதான் நம்ம பார்க்குறோம். உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் ஜாலியாக இருக்கணுன்னா வீக்கெண்டில் இந்த சில்ட்ரன் பார்க்கு வந்தீங்கன்னா உங்கள் குட்டீஸோட நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுற பிளேஸ். பேர்ட்ஸ் பார்க்கலாம், அனிமல்ஸ் பார்க்கலாம், ஒரு இயற்கையான ஒரு சூழல் நம்மளுக்கு இருக்கும். இந்த சென்னையில் காரு பைக் இந்த சவுண்டு ஒரு எரிச்சல் சவுண்டுக்கு நடுவில் ஒரு அழகான ஒரு பூங்கா இருக்குன்னா இந்த சில்ட்ரன் பார்க்கு தான். அடுத்து நாம் பார்க்குற பிளேஸ் நம்ம வில்லேஜ்லாம் பார்க்குங்களா, கூடை போட்டு இந்த கோழிலாம் கமுத்து வைக்குவாங்களே அது மாதிரி இங்கே இவ்வளோ பெரிய கொக்கு இதெல்லாமே ஒரு பேர்ட்ஸ்லாம் வச்சு மிகப்பெரிய ஒரு அது பறந்து வெளியே போகாத மாதிரி ஒரு கூடார மாதிரி பண்ணியிருக்காங்க. இது உள்ளே வந்து உண்ணி கொக்கு, பெரிய வெள்ளை கொக்கு இதெல்லாமே இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே ஒரு அப்படியே அழகாக ஒரு நேச்சுரலாக இருக்குது. இங்கே பார்க்குறங்க பார்த்தீங்களா, இது வந்து வெள்ளை கொக்கா என்ன உண்ணி கொக்கான்னு நம்மளுக்கு தெரியல, பட் உள்ளே வந்து கொக்கு வந்து ஒன்று தூங்கிட்டு இருக்கு, ஒன்று உக்காந்துட்டுருக்கு, இது மாதிரிலாம் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து மேலே ஜூம் பண்ணி பார்க்கும்போது மேலே பாருங்கள், அங்கே மரத்துக்கு மேலே உக்காந்துட்டு இருக்குங்களா, கொக்கை தான் நம்ம பார்க்குறோம். இந்த கிண்டி சில்ட்ரன் பார்க்கோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம் நம்ம கூட சேர்ந்து. இது வந்து 1959 ஜவஹர்லால் நேரு அவரால் திறக்கப்பட்டது. எப்போனா 14 ஆகஸ்ட் ஜவஹர்லால் நேரு வந்து இந்த சில்ட்ரன் பார்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் முக ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் வந்து 2024 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. இதுதான் இதோட ஹிஸ்ட்ரி. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து வெள்ளை பெரிய கொக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோங்கள அந்த வெள்ளை பெரிய கொக்கு, இது எல்லாமே உள்ளே வந்து எல்லாமே இருக்குது, நம்மளுக்கு எதுன்னு பேர் தெரியல. அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டான உருவாக்கி அப்படியே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, உள்ள அந்த கூடாரத்துக்குள்ளே ஒரு அழகான ஆர்கிஸ்ட்ரக்சர். ஆர்கிஸ்ட்ரக்சர்னு சொன்னால் சின்ன சின்ன கல்லெலாம் வச்சு அழகாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது வந்து மண்ணுளியாம்பாம்பு. நம்ம வில்லேஜ் சைட்லலாம் பார்த்தோன்னா மண்ணுளியாம்பாம்பு அங்கங்கே இருக்கும், அதெல்லாம் பார்க்குறோம் மண்ணுளியாம்பாம்பு. அடுத்து பார்க்குறது வந்து சாரை பாம்பு. நம்ம வில்லேஜ் சைடில் அதிகமாக இருக்கிற பாம்பு வந்து இந்த சாரை பாம்பு தான். அந்த சாரை பாம்பு வந்து உள்ளே வந்து படுத்துட்ருக்கு, அந்த சட்டிக்குள்ளே இருக்குல்ல, அந்த சட்டிக்குள்ளே வந்து படுத்துட்ருக்கு சாரை பாம்பு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற பாம்பு வந்து என்னது, கண்ணாடி விரியம். நம்ம வில்லேஜில் அதிகமாக இருக்கிறது இந்த கண்ணாடி விரியம் தான், அந்த பாம்பை பார்க்குறோம். அதுக்கப்புறம் நல்ல பாம்பு, நம்ம நாகப்பாம்புன்னு சொல்லுவாங்கள்ல நல்ல பாம்பு, அதுதான் படம் எடுக்கலை, அதுதான் அந்த நல்ல பாம்புன்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்தியாவின் மலைப்பாம்பு. இந்தியாவில் மலைப்பாம்பு இது எவ்வளோ பிரம்மாண்டம், அப்படியே தூங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே படுத்து நல்ல உறக்கத்தோடு ஆழ்ந்த உறக்கத்தோடு அது இருக்குது. அதுக்கப்புறம் பர்மா மலைப்பாம்பு, வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எந்த டிஸ்ட்ரிக் இதெல்லாம் உள்ளே இருக்குது, இது எல்லாமே இது போர்டு எல்லாமே நான் கொடுக்குறோம் பாருங்கள், உங்களுக்கு எப்படி ஃபுல்லாக விலாவரியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்க்குறது வந்து இது அதுவாக என்னன்னு பேர் தெரியல, இங்கே போர்டு வைக்கல, பட் இது ஒரு மலைப்பாம்பு மாதிரி தான் பிரம்மாண்டமாக மிக பெருசாக இருக்குது. இதெல்லாம் அப்படியே நம்மளை ஒரு போடு போட்டால் அவ்வளோதான் மர்டர் ஆயிரும். அப்புறம் அடுத்து பார்க்குறது வந்து கட்டுடல் மலைப்பாம்பு. இது என்ன வித்தியாசமாக இருக்குது, இது எங்கே இருக்குன்னே தெரியல, அது எங்கே இருக்குது, ஆ அங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த தலை வந்து தெரியுதுங்களா, இது அப்படியே உத்து பாருங்கள் உள்ளே அங்கே வந்து ஒரு கட்டை கடையில் படுத்து தூங்கிட்டு இருக்கு, எல்லாமே பாம்பு எல்லாமே தூங்கிட்டு இருக்கு. நம்ம இங்கே குட்டீஸ் வந்து ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இது எல்லாமே நம்ம நேச்சுரலாக பார்க்குறோம். இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த கிண்டி நேஷனல் பார்க்குன்ட்டு நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் வந்து உள்ளே தூந்து 60 ரூபாய் ஒரு டிக்கெட்டு, ரொம்ப ஏமாந்து போனது அந்த 60 ரூபாய் டிக்கெட்டில் தான். அடுத்து பார்க்குறது வந்து சரகுமான். சரகுமான் வந்து உள்ளே இருக்குது, இது மூடி தான் வச்சுருக்காங்க, அதான் சொல்கிறல்ல இந்த அடுத்து வெளிமான் எங்கே இருக்குன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 50-100 அது மாதிரி விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கு, 1-2 விட்டால் அது எதுக்கு சரிங்களா. இந்த உள்ளக்கிறது ஆடு எங்கே இருக்குன்னு தெரியல, இந்த ஆடு இது கோழையாடா, இங்கேயோ ஒரு ஆடு இருக்குது. ஆ பார்த்தீங்களா, ஜூம் பண்ணி பார்த்தா அங்கே தூங்கிட்டு இருக்கு படுத்துட்டு இருக்கு, அதுதான் அந்த. அப்புறம் கடமான், வித்தியாசமாக இருக்குது. இதுக்கெலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோங்களே, இது மாதிரி நம்ம பெங்களூரில் ஒரு டைம் பார்த்துருக்கோம்,
பன்னார்கட்டா நேஷ்னல் பார்க், அங்கே அனிமல்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து இந்த சில்ட்ரனுக்கோசரம் இந்த சின்ன சின்ன அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இது மட்டுமே இங்கே வளர்க்குறாங்க. இங்கே வந்து நீங்கள் சில்ட்ரன்ஸ் ஃபேமிலியோடு நீங்கள் வந்தீங்கன்னா இதுக்கு இந்த ஜலகிறது, இந்த ரங்கராட்டம், ஊஞ்சல் இது எல்லாமே இங்கே இருக்குது. அது இல்லாமல் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த பேர்ட்ஸு அனிமல்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு விழிப்புணர்வு பண்ணுறதுக்கோசரம் இது மாதிரி ஒரு அமைச்சிருக்காங்க. இது வந்து இந்த முக ஸ்டாலின் வந்து 2014 வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, புதுசாக வந்து புதுப்பிச்சிருக்காங்க. அதனால் வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளே பற்றி அந்த ஒரு நரியாது, அதை பார்த்துட்டு இந்த ஃப்ரெண்ட் இந்த குழந்தைங்கள் எல்லாமே விளையாடிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் நேரம் நம்ம பார்த்து வீடியோலாம் எடுத்துட்டு அடுத்து அப்படியே சுற்றி பார்க்கலாம் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த ஸ்கூல் பிள்ளைங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இங்கே ஒரு குக்கா வெள்ளை, இது வந்து வெள்ளை மயில், வெள்ளை மயில் பார்க்குறங்களா, நல்லாயிருக்கு. வெள்ளை மயில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வெள்ளை மயில் ஆல்ரெடி ஒன்று பார்த்துருக்கேன் எங்கே, பன்னார்கட்டா நேஷ்னல் பார்க்கில். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழந்தைங்களாம் உண்மையாக சொல்லணும்னா நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சில்ட்ரன்ஸ்க்கெலாம் கம்மி ரேட்டு, நம்ம அடல்ட்ஸ்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, 60 ரூபா உண்மையிலே ஒர்த்தே இல்லை இந்த சில்ட்ரன் பார்க்கில். அதுவும் வந்து நம்ம சோலோவாக போனதால் ஒர்த்து இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லவர்ஸோடு போனோன்னா நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸ் இருக்கும். அது பார்த்தா அடுத்து உண்மையாக அப்படியே வச்சுருக்க மாதிரி ஒரு யானையும் ஒரு குட்டியும் இருக்குது, அம்மா சின்ன குழந்தை அது மாதிரி ஒரு ஃபீலை தான் நம்மளுக்கு கொடுத்துச்சு. அதை பார்த்துட்டு அடுத்து இந்த ஜியோட லே அவுட்டு தான் கொடுத்துருக்காங்க, என்னென்ன எங்கெங்கே என்னென்ன அனிமல்ஸ் என்னென்ன பிளேஸ் எல்லாமே இருக்குன்ட்டு. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோமா. அடுத்து நம்ம பார்க்குறது வாங்க நெருப்பு கோழி. இங்கே இந்த நெருப்பு கோழி, ரெண்டு நெருப்பு கோழி டான்ஸ் போகிறதெல்லாம் பார்க்குறேன். இது வந்து சின்ன நெருப்பு கோழின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரெண்டு நெருப்பு கோழி பாருங்கள் இங்கே டான்ஸ் போட்டுட்ருக்கு. அப்படியே இதை நம்மளுக்கு வந்து ஷோ காட்டுற மாதிரி ஒன்று ஒன்று சுற்றி சுற்றி ஜாலியாக இருந்துச்சு. நான் உண்மையாக சொன்னால் இதுதான் நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு கால் மணி நேரத்துக்கு ஒரே இடத்துல நிற்கல, ஒன்றோட ஒன்று அப்படியே சுற்றிட்டே இருந்துச்சு, ஜாலியாக கொஞ்சிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்துச்சு. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இந்த நெருப்பு கோழி தான் பாருங்கள், என்ஜாய் பண்ணிடுங்க. அடுத்து பார்க்குறது நட்சத்திர ஆமை. ஆமையில் என்னடா நட்சத்திர ஆமை, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து போட்ஸ் லவ்வர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது வந்து காதலி, ஆப்பிரிக்கா காதலி பறவைகள் தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் உள்ளே என்னடா இவ்வளோ பேர் எட்டி பார்க்குறாங்க, உள்ளே எதனா ஒரு ஆபத்தான எதனா ஒரு பிளேஸ் இருக்குமா அப்படின்னு போய் பார்த்தா முதலைகள் எல்லாம் தூங்கி, இங்கே முதலைங்க இல்லை ஆமை ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த ஆமை, அதுக்கப்புறம் முதலை இருக்கிற ஒரே முதலை அந்த முதலையும் தூங்கிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே மங்கிஸ் போர்டெலாம் போட்டிருக்காங்கல்ல, மங்கிஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு பார்த்தா உள்ளே போய் பார்த்தா இங்கே பாருங்கள் ஒன்றோட ஒன்று மங்கி வந்து சண்டை போட்டுட்டு உடம்புலாம் கிழிச்சிட்டு அது மாதிரிலாம் இருக்குது. இங்கே வந்து கம்மியான மங்கி தான் இருக்குது உண்மையாக சொல்லணும்னா. இது வந்து மங்கியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மங்கி இருக்குது, இதோட மங்கியோட பேர் தெரியல. நீங்கள் அந்த சில்ட்ரன் பார்க் யாருனா போயிருந்தீங்கன்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அங்கே ஒரு கண்ணு தூரத்தில் ஒரு ஆலமரம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஆலமரத்தில் அது மாதிரிலாம் விளையாடணும் ஜாலியாக இருக்கும். இந்த குட்டீஸ் எல்லாம் விளையாடுறாங்க பார்த்தீங்களா, இது மாதிரிலாம் நம்ம சின்ன வயசு ஸ்கூலில் ஃபேமிலியோட குட்டீஸாக இருக்கும் போது விளையாடிருக்கோம். அந்த ஒரு ஃபீல் தான் நம்மளுக்கு இப்போ வந்துச்சு, மறக்க முடியாத ஒரு ஞாபகங்கள் அதெல்லாம். இப்போ வந்து அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலான்னு போகும்போது இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ், பேக்ரவுண்டில் வந்து இந்த வாட்டர் அப்படியே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி. இங்கே வந்து குழந்தைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு வந்து இந்த எக்ஸிபிஷன் சொல்லுவாங்கள்ல அது எல்லாமே உள்ளே சுற்றி பார்த்துட்டு இந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே போயிட்டுருக்காங்க. இது வந்து ஸ்கூல் குழந்தைகள் தான், அவங்க வந்து கூப்பிட்டு வந்து சேஃபாக கூப்பிட்டு வந்து சேஃபாக கொண்டு போகிறாங்க. இந்த ஸ்கூல் டீச்சர் அவங்களுக்கு ஒரு சல்யூட் அழிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.